Hi friends, now I'm Varadharaja and welcome to our channel Wisdom Vibes. இன்னைக்கு நம்ம எபிசோட் 141 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டோரி நீங்கள் கேட்டதுலேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி வெறும் அமானுஷமான கதை மட்டுமே கிடையாது, அந்த சப்ஸ்கிரைபர்னால ஒரு மிகப்பெரிய கொலை குற்றவாளியை போலீஸ் அரெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க. இது வந்து அமானுஷ ஸ்டோரி பிளஸ் ஒரு கிரைம் ஸ்டோரி, வேற லெவலா இருக்க போது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்வு, சரோஜினி அப்படின்ற சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு இவங்களுக்கு நடந்தது கிடையாது, ஆனா இவங்களுடைய நெருங்கிய தோழியான பிரியாவுக்கு நடந்த நிகழ்வு. ஆக்சுவலா பிரியா அமன் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால தான் வந்து இருக்காங்க. சோ பிரியாவும் அமனும் கிட்டத்தட்ட ஸ்கூல் டைம்ல இருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வருடங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்குது. காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற ஒரு காரணத்தினால ரெண்டு பேருமே தனித்தனியா ஹாஸ்டல்ல தான் வந்து ஸ்டே பண்றாங்க. அமன் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றாரு, அதுக்கப்புறம் பிரியா வந்து விமென்ஸ் ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்றாங்க. ஆனா என்னதான் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணாலுமே இவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிப்பாங்களாம். எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா வெளியே சுத்துறது, அதுக்கப்புறம் படங்களுக்கு போறது, ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றது, இந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது பிரியாவுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஆசை வந்திருக்குங்க. ஆக்சுவலா பிரியாவுக்கு வந்து இந்த பாலிவுட் படங்கள்ல எல்லாம் காட்டுற மாதிரி கார்ல ரொம்ப தூரம் லாங் டிரைவ் போகணும், அதுவும் தனியா பாய் ஃப்ரெண்ட் கூட போகணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுடைய மனசுல வந்து இருக்கு. ஆனா அமன் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரு, அமன் கிட்ட கார் கிடையாது. ஆனா அமனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பணக்கார பசங்க, எல்லார்கிட்டயுமே கார் இருக்கு. ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே வருது, அதாவது ஒரு வருஷம் வேலண்டைன்ஸ் டே வருது. வேலண்டைன்ஸ் டே அப்போ எப்படியாவது பிரியாவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அமன் வந்து கெஞ்சி கூத்தாடி அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து காரை வாங்குறான். அதுக்கப்புறம் கரெக்டா நைட்டு ஒரு 11 மணிக்கு அமன் பிரியாவுடைய ஹாஸ்டலுக்கு வெளியே போய் நிக்கிறான், பிரியாவுக்கு காலுமே பண்றான். அந்த டைம்ல பிரியா கால் அட்டன் பண்ணி ஏண்டா இந்த டைம்ல கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ உடனடியாக ஹாஸ்டலுடைய பால்கனிக்கு வா, வெளியே வந்து பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். பிரியாவும் ஆசாசியா ஓடி வந்து பால்கனி வெளியே பார்த்தா அமன் வெளியே நின்னுகிட்டு இருக்கான். என்னடா இந்த டைம்ல வந்து நின்றுகிட்டு இருக்க, உன் பின்னாடி இருக்கிற கார் யாரோட எதிரா அப்படின்னு வந்து கேட்கிறான். அப்போதான் அமன் சொல்றான், இந்த கார்ல தான் நம்ம இன்னைக்கு நைட் ஃபுல்லா லாங் டிரைவுக்கு போக போறோம், எப்படியாவது ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வர பாரு அப்படின்னு வந்து சொல்றான். பிரியாவும் வந்து ரொம்ப கலக்கத்தோட, இந்த டைம்ல ஹாஸ்டல் வார்டல் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, எப்படி நான் ஹாஸ்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு பிரியாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஹாஸ்டல் வார்டன் கரெக்டா 12 மணிக்கு போய் தூங்க போயிருவாங்க. கரெக்டா 12 மணிக்கு அந்த ஹாஸ்டலுடைய வாட்ச்மேனுக்கு பிரைப், அதாவது லஞ்சம் கொடுத்துட்டு ஹாஸ்டலுடைய கேட் வழியாவே வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான போட்டுட்டு பிரியா வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரியாவும் அமனும் ஒரு மிகப்பெரிய லாங் டிரைவுக்கு வந்து போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் அப்படியே ஹைவேலயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அமன் வந்து ரொம்ப டயர்டா இருந்த ஒரு காரணத்தினால ஹைவேல ஓரமா ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்துறான். அந்த டைம்ல பிரியாவும் அமனும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த இடம் ஹைவே அப்படின்ற ஒரு காரணத்தினால நைட் ரொம்ப லேட் ஆயிட்ட ஒரு காரணத்தினால வண்டிகள் வந்து ஜாஸ்தியா போக ஆரம்பிக்குது. வண்டிகள் போற சத்தத்துல ரெண்டு பேரும் பேசவே முடியல. பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி போனோம், யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் காரை நிறுத்து, அங்கே தான் நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பேச முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமன் அந்த இடத்துலேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரோடு வந்து திரும்புது. அந்த ரோடு வழியாக போனால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா, சுற்றி பார்த்தா யாருமே கிடையாது, இந்த இடம் தான் பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமனும் பிரியாவும் அந்த இடத்துல காரை நிறுத்துறாங்க. காரை நிறுத்திக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நிறைய சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. உடனடியாக பயந்து அமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா காரை ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தொலைவு வந்துடுறான். கொஞ்சம் தொலைவு வந்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ரிப்பேர் ஆகிடுது. அந்த கார் ரிப்பேர் ஆகி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்த ஒரு காரணத்தினால அமனும் பிரியாவும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த காரை விட்டு இறங்கி காரில் என்ன பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்க போகிறான். உடனடியாக பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமனுடைய கையை பிடிச்சிட்டு தயவு செய்து இந்த காரை விட்டு இறங்கவே இறங்காத, ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு காட்டு பகுதியில் இருக்கும், எவ்வளவோ பாலிவுட் படங்களில் பார்த்துருக்கோம், எவ்வளவோ ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி தனியாக இருக்கிற இடத்துல யாராவது வந்து இறங்கினா வேற யாராவது வந்து அந்த பையனை வந்து அடித்து போட்டுட்டு உள்ளே இருக்கிற பெண்கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அதனால தயவு செய்து காரை விட்டு
தாண்டி நீ இறங்கவே இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல இருந்து எப்படியாவது கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களுடைய மொபைலை எடுத்து அவங்களுடைய நண்பர்களுக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இவங்க ரொம்ப தூரம் காட்டு பகுதியில உள்ள வந்துட்ட ஒரு காரணத்தினால அந்த இடத்துல மொபைல்ல சிக்னல் இல்லவே இல்லை. இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் வேற வழியே கிடையாது, நைட்டு ஃபுல்லா அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும். காலையில ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த காரை விட்டு வெளியே இறங்கணும் அப்படின்னு சொல்லி பிரியா அம்மன் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் காருக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய காருக்கு முன்னாடி ஒரு பைக் வர மாதிரி ஒரு ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் தெரியுது. அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஓகே யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு நபர்கள் பைக்ல வந்திருக்காங்க. பைக்ல வந்துட்டு இவங்க வந்து அம்மனுடைய கார் கண்ணாடியை வந்து தட்டுறாங்க. தட்டிட்டு என்னாச்சு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து கேட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு ஆளே வந்து பாத்தீங்கன்னா ரவுடி மாதிரி இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை பார்த்த உடனே பிரியாவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. அம்மன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கார் டோரை ஓபன் பண்றதுக்கு போறான். உடனடியா பிரியா என்ன பண்றாங்கன்னா அம்மனுடைய கையை பிடிச்சி, டே அறிவு கட்டவனே, அவங்கள பார்த்தாலே சரியா தெரியல, நீ வந்து கார் டோரை ஓபன் பண்ண போற, தயவு செய்து கார் டோரை ஓபன் பண்ணாதரா, உள்ள இருந்தே பேசுற அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனடியா அம்மன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த காருடைய மிரர் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியை கொஞ்சமா லைட்டா இறக்கிட்டு அந்த கண்ணாடி வழியா வந்து பேச ஆரம்பிக்கிறான். கண்ணாடி வழியா பேச ஆரம்பிச்ச உடனே தான் தெரியுது வெளியே வந்திருந்த ரெண்டு பேரும் ஃபுல் சரக்குல இருந்திருக்காங்க. அவங்க பேச ஆரம்பிச்சேன்னு அப்படியே வாயிலிருந்து நாத்தம் பயங்கரமா வந்திருக்கு. உடனடியா அம்மன் தெரிஞ்சுக்கிறான் இந்த ரெண்டு பேரும் வந்து நார்மலான ஆள் கிடையாது, கண்டிப்பா இந்த காரை விட்டு இறங்கினா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவன் காருக்குள்ள இருந்தே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஒண்ணும் இல்லை, எங்களுடைய கார் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, எங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நாங்க கால் பண்ணி சொல்லிட்டோம், அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இல்லப்பா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவோம்ப்பா, நான் மெக்கானிக் தான் அப்படின்னு வந்து அந்த ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கான். இல்லைங்க, ஒரு ஆணியும் கொடுங்கன்னா நீங்க கிளம்பி போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் வந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அந்த ரெண்டு பேர் கிளம்பி போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த ரெண்டு பேர் மூணு பேரா வராங்க. இந்த வாட்டி திரும்பவும் கார் கண்ணாடியை வந்து தட்டுறாங்க. தட்டிட்டு ஏன்பா ஏதோ ஃப்ரெண்டுங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க, யாருமே வரல, எவ்வளோ நேரம்ப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருப்பீங்க, காரை விட்டு கொஞ்சம் வெளியே இறங்க, நான் வந்து காரை ரிப்பேர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேரில் ஒருத்தன் வந்து ரொம்ப தௌலத்தாக வந்து பேசுகிறான். ஆனால் இந்த வாட்டி பேசும்போது அந்த நபருடைய வார்த்தை வந்து வேற விதமாக இருக்கு, ரொம்ப திமிராக பேசுகிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த கார்லேருந்து வெளியே இறங்கினா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அமன் அவங்க கிட்ட வார்த்தையால் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். காரை விட்டு மட்டும் இறங்காம ரெண்டு பேரும் காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூணு பேரில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கட்டையை எடுத்து கார் கண்ணாடியை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரான். அந்த டைமில் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கத்தி கதறிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த லொக்கேஷனுக்கு ஒரு கார் வந்து வருது. ஒரு மிகப்பெரிய பீம் ஆஃப் லைட் வந்து அடிக்குது. காருக்குள்ளேருந்து ஒரு நபர் வந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து அந்த மூணு பேர்கிட்ட, டேய் என்னடா வேணும் உங்கள் மூணு பேருக்கும், என்னடா பண்ணுறீங்க அந்த கார் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர்கிட்ட இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் நீ என்ன பெரிய ஹீரோ மாதிரி இங்கே வந்து இறங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்க, உன்னை அடித்து வாய்கையெல்லாம் உடைச்சிருவேன், கிளம்பி போடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபரை வந்து மிரட்டுறாங்க. அந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக அவருடைய கார் பக்கம் போகிறாரு. கார் பக்கம் போயிட்டு அவருடைய டிக்கியிலிருந்து ஒரு மிகப்பெரிய அருவாள் மாதிரி ஒரு மிகப்பெரிய கத்தியை எடுக்கிறாரு. கத்தி எடுத்துட்டு வந்த உடனே அந்த மூணு பேரும் அப்படியே அந்த செகண்ட்லேயே அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பி ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு நபர் வந்து திரும்பவும் இவங்களுடைய கதவை வந்து தட்டுறாரு. இந்த ஒரு நபரை பார்த்தாலே ரொம்ப டீசெண்டாக இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்கும்போது அம்மன் என்ன சொல்கிறான்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தேன், ஹைவேல ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள வந்தோம், இங்கே வரும்போது எங்களுடைய கார் வந்து ரிப்பேர் ஆகி மாட்டிக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனடியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வரவே கூடாதுப்பா, இந்த இடத்துல நிறைய கிரைம் எல்லாம் நடந்திருக்கு, குறிப்பாக இந்த மாதிரி குடிச்சிட்டு நிறைய பேர் வந்து நைட் டைமில் இங்கே சுற்றுவானுங்க, இந்த மாதிரி கார் யாராவது தனியாக நின்றுக்கிட்டு இருந்தால், பெண்கள் தனியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப தவறாக நடந்துப்பானுங்க, இது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் என்னுடைய காரில் வந்து ஏறுங்க, பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனடியாக இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது, ஏன்னா அந்த மூணு பேர் கிளம்பி போயிட்டாங்க, ஒருவேளை அந்த மூணு பேர் போயிட்டு இன்னொரு பத்து பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க அந்த காரை விட்டு இறங்கி அந்த ஒரு நபருடைய காரில் வந்து ஏறுறாங்க. அந்த காரில் ஏறி மேலும் ஹைவேல ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹைவேல எந்த ஹோட்டலுமே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க, ஹோட்டலே கிடையாது. உடனடியாக இந்த ரெண்டு பேருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்க, என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் வந்து இங்கிருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு, வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து ஒரு நம்பிக்கையான ஆள் தான், என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு
வந்து சொல்லியிருக்காரு. உடனடியாக இவங்க கிட்ட வேற ஆப்ஷன் இல்லாத ஒரு காரணத்தினால ஃபார்ம் ஹவுஸ்ல போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவருடைய ஃபார்ம் ஹவுஸ்க்குமே வந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆன உடனே அந்த நபர் ஒரே ஒரு ரூல் வந்து போடுறாருப்பா, நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்றதும் எனக்கு நல்லா தெரியும், ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணவே கூடாது, ரெண்டு பேருக்கும் தனித்தனி ரூம் வந்து தரேன், தனித்தனி ரூம்ல தான் நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே பிரியாவுக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஒரு புது வீட்டில் வந்து ஸ்டே பண்றோம், அதுலயும் குறிப்பா நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா ஸ்டே பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் ரொம்ப நல்ல ஆள் தான், உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க தயவு செய்து வேற வேற ரூம்ல போய் ஸ்டே பண்ணுங்க, ஏன்னா என்னுடைய வீடு வந்து நான் கோவில் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வீட்டில் வந்து ஹோட்டல் மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது, அதனால தான் ரெண்டு பேரும் தனித்தனியா வந்து ஸ்டே பண்ண வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, சரிம்மா இங்கே உட்காந்துட்டே இருங்க நான் போயிட்டு டீ எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு, டீ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமன் வந்து சொல்லியிருக்கான். அவருமே போய் டீ எடுத்துட்டு வர போகும்போது பிரியாவுக்கு அமன் மேலே அப்படி ஒரு கோவம், அமனை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அறிவு இருக்காடா, நம்மளே வந்து ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த ஆள் வர யாருன்னே தெரியாது, சரி ஓகே அந்த மூணு பேருக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தினாரு, அது வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் டீ எடுத்துட்டு வந்து டீயில் ஏதாவது கலந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு போது அப்போதான் அம்மனுக்கே வந்து தலை சுத்த ஆரம்பிக்குது. ஐயோ இப்போ வேற டீயை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டுனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இந்த மீன் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபர் டீ எடுத்துகிட்டு வந்துடுறாரு. டீ எடுத்துகிட்டு வந்து முன்னாடியும் வச்சுடுறாரு, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் டீயை மட்டும் குடிக்க மாட்டேங்கிறாங்க. உடனடியாக அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் ஏன் டீயை வந்து குடிக்க மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதும் தெரியுது, உங்களுடைய டீயை ஃபஸ்ட்டு நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கப்பில் இருக்கிற டீயை வந்து ரெண்டு சிப்பு அவர் குடிக்கிறாரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டீயை அமன் கிட்டேயும் பிரியா கிட்டேயும் கொடுக்குறாரு. அவங்க ரெண்டு பேருமே டீ குடிச்சிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நபர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, நைட் டைமில் இந்த மேன்ஷனில் அதாவது இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸில் என்ன சத்தம் கேட்டாலும் தயவு செய்து உங்களுடைய ரூமை விட்டு வெளியே மட்டும் வந்துடாதீங்க, வெளியே வந்தீங்கன்னா நடக்கிறது எதுக்குமே நான் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பிரியாவுக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது, என்னடா இது, ஆல்ரெடி ஒரு பூத் பங்களா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் ஹவுஸு, இந்த ஃபார்ம் ஹவுஸில் வேறு தனி ரூம், இவ்வளோ பெரிய ரூமில் நான் ஸ்டே பண்ணுறேன், ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம்லாம் வேறு கேட்கும் அப்படின்னு சொல்கிறான், இந்த ஆள் வேறு இந்த ஃபார்ம் ஹவுஸில் தனியாக தான் இருக்கிறேன்னு வேறு சொல்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க போயிட்டு அவங்களுடைய ரூம்ல லாக் பண்ணிக்கிறாங்க. அமனுமே அவருடைய ரூமில் போயிட்டு லாக் பண்ணிக்கிறாரு. அவர் ரொம்ப டயர்டாக இருந்த ஒரு காரணத்தினால படுத்த உடனே தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு இந்த ரூமில் தூக்கம் வரவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஏன்னா அந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரூமில் ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க, அந்த ஃபோட்டோவில் இந்த நபர் இருக்கார் இல்லையா, இந்த வீட்டுடைய ஓனர், இந்த வீட்டுடைய ஓனர் ஒரு பெண்மணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் மூணு பேருடைய ஒரு பெரிய ஃபோட்டோ வந்து மாட்டப்பட்டிருந்தது. அப்போ தான் இவங்களுக்கு வந்து தெரியுது, ஓகே இவருக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் இவங்களுடைய மனசுல லைட்டா தைரியம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த ரூம்ல அமன் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அமனுக்கு நிறைய பேய் கனவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஏதேதோ சத்தங்கள் ஹால்ல இருந்து வர மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அமன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஹால்ல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, அதுக்கப்புறம் யாரோ உட்கார்ந்து அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. திடீர்னு அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியா அவங்க ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பிரியாவுக்கு வெளியே ஹாலில் யாரோ ஒரு பெண்மணி பயங்கரமாக கதற மாதிரி வந்து சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டெல்லாம் கேட்ட உடனே பிரியாவுடைய மனசில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயம் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க உட்காந்து உள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் அம்மனுடைய கனவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை கனவுல தான் இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குதோ அப்படின்னு சொல்லி நினச்சி அம்மன் மேலும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அம்மனுடைய காலை பிடிச்சி யாரோ அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவனுக்கு தெரியுது. இப்போது அம்மனுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருது, ஆக்சுவலாக இந்த சத்தங்கள் எல்லாமே எனக்கு கனவுல கேட்கல, நிஜத்தில் தான் கேட்குது அப்படின்னு சொல்லி அம்மன் கண்ணை முழிச்சு பார்த்தா அம்மனுடைய காலுக்கு மேலே ஒரு சின்ன பையன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறதும் வந்து பார்க்குறான். அந்த சின்ன பையனை பார்த்த உடனே அம்மனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது, டேய் நீ யாரா, எப்படா பூட்டி இருக்கிற ரூமுக்குள்ளே வந்த, இந்த ரூமுக்கு வேறு ஏதாவது வழி இல்லை இருக்காடா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த ரூமுக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை, இந்த ரூம் என்னுடையது, என்னுடைய ரூமில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கேட்குறான். அப்படி கேட்ட உடனே அம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சரி பூட்டி இருந்த ரூமில் நீ எப்படிடா வந்த, ஒருவேளை கட்டளக்கடியில் ஏதாவது ஒளிஞ்சு கிழிஞ்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கட்டளக்கடியில் குனிஞ்சு பார்க்குறான். கட்டளக்கடியில் யாருமே இல்லை, எந்த ஒரு ரூமுமே இல்லை, எந்த ஒரு பாக்ஸுமே இல்லை. சரி மேலும் அந்த பையனை பார்க்கும்போது அந்த பையனுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் கிளியராக தெரியல,
ஆனால் அந்த பையன் அவனுடைய ஃபேஸை வந்து காட்டவே இல்லை, ஆனால் உட்காந்து அழுதுகிட்டு மட்டும் இருக்கான். அம்மன் உடனடியாக அந்த பையன் கிட்ட மெதுவாக போகிறான். மெதுவாக போயிட்டு, டேய் தம்பி என்னடாச்சு, ஏன்டா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொண்டுட்டாரு, கொண்டுட்டு இந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த ஃப்ரிட்ஜில் எங்கள் அம்மாவுடைய சடலத்தை வந்து வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், அம்மன் டே என்னடா சொல்கிற பைத்தியக்கார மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது, அடுத்த டைலாக் அந்த பையன் வந்து சொல்கிறான், நீங்கள் இந்த வீட்டிலிருந்து உடனடியாக கிளம்பி போயிருங்க, ஒருவேளை நீங்கள் காலையில் வரைக்கும் இந்த வீட்டில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை தான், உங்களுக்கும் இன்னொரு ஃப்ரிட்ஜு பேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே அம்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஐயோ என்று பயந்து போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கதவை பார்க்குறான். கதவை பார்த்துட்டு முன்னாடி திரும்பி பார்த்தா முன்னாடி இருந்த அந்த குட்டி பையன் காணாமல் போயிட்டான். இந்த நிகழ்வை பார்த்து பயந்து போன அம்மன் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். அந்த பையனை ரூம் ஃபுல்லாக தேடுறான். டே கடல் கட்டலுக்கு கீழேக்கான ஒளிஞ்சிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லி கட்டலில் குனிஞ்சு பார்க்குறான். கட்டல் கீழேயும் இல்லை. சரி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அல்மாரியெல்லாம் இருக்குது, சரி அந்த அல்மாரிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லி அல்மாரியெல்லாம் திறந்து பார்க்குறான். அல்மாரிக்குள்ளே பழைய அழுக்கு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அந்த பையனை காணோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மெதுவாக அந்த ரூமில் அந்த டோர் வரைக்கும் நடந்து போக ஆரம்பிக்கிறான். டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். அந்த பையன் கீழே ஏதோ பேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே சடலம் இருக்குது அப்படின்னு சொன்னானே, ஒருவேளை அது உண்மையா போய் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் மெதுவாக கீழே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நடந்து போறான். நடந்து போய் பார்த்தா அந்த இடத்துல மூணு ஃப்ரிட்ஜ் இருக்கு. மூணு ஃப்ரிட்ஜில் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண உடனே அம்மனுக்கு ஒரே பயங்கரமான ஒரு ஷாக். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய சடலம், அதாவது ஒரு ஆளுடைய சடலம் வந்து இருக்கு. அந்த ஆளுடைய கழுத்து வந்து துண்டிக்கப்பட்டு தனியாக வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜை மூடிட்டு ரெண்டாவது ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுறான். ரெண்டாவது ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கு. ரெண்டாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த பையன் சொன்ன மாதிரி ஒரு பெண்மணியுடைய சடலம், அந்த பெண்மணியுடைய கழுத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. என்னடா இது, அந்த பையன் சொன்ன மாதிரி இங்கே இன்னொரு சடலம் இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது ஃப்ரிட்ஜில் யாருடைய சடலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அம்மன் அந்த மூணாவது ஃப்ரிட்ஜை திறக்கிறான். திறந்து பார்த்தா அம்மன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி ஒரு காட்சியை வந்து பார்க்குறான்ப்பா. ஆக்சுவலாக அந்த சின்ன பையன் வந்தான் அப்படின்னு சொன்னல, அந்த சின்ன பையனுடைய சடலத்தை இந்த மூணாவது ஃப்ரிட்ஜில் அம்மன் வந்து பார்க்குறான். அந்த டைமில் அம்மனுடைய தோல் பகுதியில் யாரோ வந்து கையை வச்சு அமுகுறாங்க. அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள், அம்மனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஐயோயோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இந்த வீட்டுடைய ஓனர், அதாவது இந்த ஃபார்ம் ஹவுஸுடைய ஓனர் அங்கே நின்றுக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமான முறையில் வந்து சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்ககிட்ட தான் நான் சொன்னேன்ல, இந்த வீட்டில் எந்த சத்தம் கேட்டாலும் எந்த ஒரு உருவத்தை பார்த்தாலும் நீ வரவே கூடாது, அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொன்னேன்ல, தேவையில்லாமல் எதுக்கு உனக்கு இந்த 6000 புத்தியெல்லாம், இப்போ இந்த மூணு சடலத்து கூட சேர்ந்து நீயும் சடலமாக தான் உள்ளே இருக்க போகிற அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த நபர் வந்து அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய கத்தியை வந்து எடுக்கிறாரு. அந்த கத்தியை எடுத்து அம்மனுடைய கழுத்தை வெட்ட போகும்போது கரெக்டாக அந்த நபருடைய தலையில் யாரோ ஓங்கி டமால் நடிக்கிறாங்க. அப்படி அந்த நபர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அம்மனுடைய காதலி பிரியா தான் அந்த நபரை வந்து அடிச்சிருக்கு. அடிச்சுட்டு, டே இந்த நபர் எழுந்துக்கிறதுக்குள்ள வாடா நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே ஓடி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நபருடைய காரை எடுத்துக்கிட்டே அவங்க அந்த இடத்துலேருந்து எஸ்கேப்புமே ஆகிறாங்க. எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இவங்க பார்த்தா எல்லா விஷயத்தையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாங்க. போலீஸுமே அந்த இடத்துக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வராங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த நபர் மயக்கம் போட்ட நிலையில் தான் விழுந்து கிடக்கிறாரு. உடனடியாக அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த நபர்கிட்ட விசாரிக்கும் போது அப்போ தான் அந்த நபர் வந்து உண்மையாக சொல்கிறாரு, நான் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், இந்த ஃபார்ம் ஹவுஸ் மட்டுமே கிடையாது, எனக்கு உலகம் முழுக்க மிக அதிகமான சொத்துக்கள் இருக்குது, அடிக்கடி நான் பிஸ்னஸ் ட்ரிப்பு வெளியூர் வந்து போவேன், அப்படி போகும்போது என்னுடைய வீட்டுடைய வேலைக்காரன் கூட என்னுடைய மனைவிக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டுடுச்சு, என்னுடைய மனைவியுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு காரணத்தினால எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மனைவிக்கிட்ட நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். நான் இதை சொன்ன உடனே என்னுடைய மனைவியுடைய முகத்தில் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். சரி இங்கே இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குது, இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நபர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கழித்து இந்த வீட்டுடைய பின்வாசல் வழியாக வந்து வந்திருக்காரு. ஏன்னா இவர்கிட்ட இன்னொரு சாவி இருக்குது, ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு வாசல் இருக்குது அப்படின்றது இவருக்கு மட்டும்தான் தெரியும், இவருடைய மனைவிக்கு வந்து தெரியும்.
தெரியாது. ஆக்சுவலாக அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே வரும்போது பெட்ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அவருடைய மனைவியும் அந்த வீட்டுடைய வேலைக்காரனும் ஒரு காம்ப்ரமைசிங் பொசிஷனில் வந்து பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே கோவத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர்கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து அவருடைய மனைவியுடைய தலையும் அந்த வேலைக்காரனுடைய தலையும் வந்து வெட்டுறாரு. அந்த வேலைக்காரனுடைய தலையை வெட்டிட்டு பட்டுன்னு இந்த பக்கம் கத்தியை திருப்பும் போது இவருக்கே தெரியாமல் இவருடைய பையன் வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். இவருடைய பையனுடைய கழுத்தையும் சேர்த்து வெட்டிடுறாரு. ஸோ நோவிங்லி இவர் வந்து ரெண்டு பேரை கொலை பண்ணியிருக்காரு. தெரியாமலே இவர் வந்து இவருடைய பையனையும் வந்து கொலை பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால இவருக்கு வந்து இந்த லவ் பண்ணுறவங்களை பார்த்தாலே வந்து பிடிக்காதான். யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி தனியாக சுற்றுறாங்களோ அவங்கள எல்லாம் டார்கெட் பண்ணி நான் கொலை பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன். முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு மாட்டின கப்பலே இந்த அமனன் பிரியா தான். அவங்க என்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காரு. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்த அமனுக்கும் பிரியாவுக்கும் என்ன தெரியுமா தோணுச்சு, காட்டுக்குள்ளே கசமுசா பண்ணலான்னு வந்து போனோம். கசமுசா பண்ணுற இடத்துல ஒரு கொலையாளிகிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளுடைய உயிரே காவு கொடுக்குற நிலைமையில வந்து மாட்டிக்கிட்டோம்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த மூமெண்ட்டில் அப்போ தான் அவங்க ரொம்ப புத்திசாலியான ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்கப்பா. இதுக்கப்புறம் நம்மளை இந்த பாலிவுட்டு ஹாலிவுட்டு இந்த மாதிரி படங்களை பார்த்து மட்டும் ரசிக்கலாம், ஆனால் அந்த படங்களில் வர மாதிரி நம்மளும் ஒரு லாங் டிரைவ் போகணும், குறிப்பாக ஆளே இல்லாத காட்டுக்குள்ளே போகணும், அந்த இடத்துல போயிட்டு நம்ம லவ் பண்ணணும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. அப்படி இந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆயிடுச்சு. 6 வருடங்களா அவங்க வேற எந்த ஒரு லாங் டிரைவுக்குமே போகல. இப்போ அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையும் வந்து பிறந்திருக்கு. ஸோ இது வரைக்குமே இவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வா தான் இதை வந்து பாக்குறாங்க. இந்த ஒரு நிகழ்விலிருந்து இது வரைக்குமே இவங்க வெளியே வர முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ எந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான வீடியோவா இருந்ததோ அதே அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுக்கும் வீடியோவாகவும் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த வீடியோலேருந்து நம்ம எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டோம், காட்டுக்குள்ளே போய் கசமசா பண்ணக்கூடாது, அப்படி ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் சொல்லி தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஹனிமூனுக்கு போய் என்ன வேணால் பண்ண சொல்லிங்க, ஆனால் காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிற காட்டு பகுதியில் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டிக்காதீங்க. இந்த வீடியோ நம்ம வழக்கமாக போடுற வீடியோலேருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போட போடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட்